ஹலோ டியூட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா 11:50. ரேவந்த் வந்து ஷாருக்கு கால் பண்ணிட்டு, நான் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண வர போகிறேன், ஸோ கீழே வந்து கேட்டை திறந்து விடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஷாருக்கு வந்து கீழே போயிருக்கிறான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா ஐஷோட ஃபர்ஸ்ட் இயர் கல்யாண ஆனிவர்சரி, அதாவது வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ வந்து இந்த ஃபஸ்ட் இயர்லேயே வந்து பெரிய கிஃப்டே நம்ம ரிதன்யா குட்டி, நம்ம பாப்பா இருக்குது. ஸோ ரேவந்த் ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ வெயிட் பண்ணுவோம், அவங்க வந்துட்டு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். என்னடா நாய் குலைச்சிட்டே இருக்கேன்னு எட்டி பார்த்தா அவங்களாம் வந்துட்டாங்க. மணி பார்த்திங்கன்னா 11:53 ஆகுது. மண்டையில சுட்டு வீடியோ. ரேவன் மாமா, ரேவன் மாமாவோட ஃப்ரெண்டு, அப்புறம் 2-3 கொழுந்தனார் எல்லாரும் வந்திருந்தாங்க. கேக் வாங்கிட்டு அப்புறம் ஐஷுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பெட்டை கொளுத்தி விட போறீங்க. இந்த மாதிரி ஒரு பாப்அப் பாக்ஸ் வந்து அவரோட தங்கச்சி, அதாவது இந்த சித்தப்பா பொண்ணு அப்படி இருக்கும்ல, அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அந்த பொண்ணு வந்து செஞ்சு கொடுத்ததை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 pound ரேஞ்சில் வந்து ஒரு பிரேஸ்லெட் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அதை வந்து கல்யாணி கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஏமாத்தினாரு. இந்த பாக்ஸில் ஏதாவது எழுதியிருக்குமான்னு ஐஸ் ஊற்று ஊற்று பார்க்குது. அவர் சொன்னார், லைட் அடித்து பாரு தனியாக இருக்கையில், உனக்கு ஒன்று சீக்கிரட்டாக எழுதியிருக்கேன்னு சொன்னார். ஏன் கெட்டு போட்டு கெட்டு போனால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவன் கேக் எடுத்து தனியாக தின்னுட்டுருக்கான். அடுத்து நான் கிஃப்ட் கொடுக்குறேன்ப்பா, போட்டு விடுங்க. ரெண்டு பேர் சேர்ந்து நில்லுங்க, ஐஷோ ரெண்டு பேர் சேர்ந்து நில்லுங்க, கிஃப்ட் கொடுக்குறேன். இதோட பெரிய இல்லாத சேட்டை பண்ணுவாங்க அந்த பசங்கள்லாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வேஸ்ட்ல வச்சிருந்த ஃப்ளவர்ஸ், அதை வந்து பொக்கே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. ரோஷனுக்கு நாளைக்கு ஸ்கூலு, அவன் பாட்டுக்கு சிவனேன்னு தனியா ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். அவனை போய் இப்ப எழுப்பி சர்ப்ரைஸ் பண்ண போறாங்களா. ஒருத்தவங்க இப்படி ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கல, சாப்ரைஸ் அப்படின்னு எழுப்பி விட்டா எவ்வளோ காண்டாவும் நீங்களே யோசிச்சு பாருங்க. கேக் வெட்டிட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் வந்து இங்கே மட்டையாயிட்டாங்க. அப்புறம் ஒரு 10-20 மினிட்ஸ் கழிச்சு கிளம்பிட்டாங்க எல்லாருமே. டார்ச் அடிச்சா எழுத்து தெரியும்னாரா? அப்படி வெளுக்கணும், ஒண்ணுமே தெரியல. இதுல வேற தனியா போய் படி, தனியா போய் படி நான் எழுதி இருக்கேங்கறாரா? ஒண்ணும் தெரியலடி. ஃபைனலி அவங்கெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. சும்மா ஒரு 15 மினிட்ஸ் இருந்தாங்க, கேக் கட் பண்ணாங்க. ரேவந்த் வந்து ஐஷுக்கு ஒரு பிரேஸ்லெட்டும் கொடுத்தாரு. அப்புறம் வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட்லேயே வந்து பாப்அப் பாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தாரு. ஸோ வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. நாளைக்கு எதுவும் எங்கேயும் பிளான் இருக்கா என்னங்கிறது தெரியலை. இன்கேஸ் நாளைக்கு எங்கேயா போனால் அதையும் வந்து இந்த வ்ளாகோட ஆட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:00 ஆகுது. நான் வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த வீடியோ எடிட் பண்ண போகிறேன். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா பரமு வந்து ஆயமாக வேலைகள் பார்த்துட்ருக்கு. என் பிள்ளை இப்போ தான் காலை கடனை முடிச்சிச்சு. டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 12 ஆச்சு, மத்தியானம் 12 ஆச்சு. டைம் மத்தியானம் 12 ஆச்சு. நான் வந்து இப்போ தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு கீழே வந்துட்டு பல்லு கூட விளக்கலை. அதுக்குள்ளே வாய்ப்புட்டா சுச்சு போயிட்டா பார்த்துக்கன்ட்டாங்க. அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ முடிஞ்சு வேறு எதுவும் இன்றைக்கி பிளான் இல்லை. ஈவினிங் போல் தான் வந்து ரேவன் மாமாலாம் வெளில கூப்பிட்டுருக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி பர்த்டே. அப்பாவும் அம்மாவும் வெளில போகிறாங்க, வெளியூர் போகிறாங்க. ஒரு வெளியூரில் வேலை இருக்குது, அதுக்கு போகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போது கேக் வாங்க போகணும். கேக் வாங்கிட்டு வந்து கேக்லாம் கட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தடுத்து பார்ப்போம். தங்கச்சிக்காருக்கு கேக்கு ஒன்றுதான் கேடு, உங்களுக்கு பேக்குக்கெல்லாம் கேக் விட்டுறது இல்லை.
முழுசா சந்திரமுகியாக மாறிய ஷாருக்கை பாருங்க. ஷாருக்கு ஆக்சுவலி லேசர் ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம் கண்ணில், அதனால ஷாருக்கோட நிலைமை இருக்கு. என்ன ஷாரு எப்படி இருக்க? கேவலமா இருக்கேன், பார்த்தாலே தெரியுது. கண்ணுக்குள்ள குத்தி விட்டாங்க, என்னடமோ குத்து உயிருமா கொல உயிருமா நானும் உட்காந்து கிடக்குறேன். ஷாருக்கு கண்ணு கருவிலி ஷேப் மாதிரி இருக்குன்னு லேசர் பண்ணியிருக்காங்க. பயப்பட அளவு ஒன்றும் இல்லை, இப்போ ஓகேவா இருக்கான். அப்புறம் என் மாமா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? நீ அவனே காட்டு, உங்களெல்லாம் கெட்ட வார்த்தையிலே திட்டுறாவ. நான் சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் வந்து March 6 தான் வந்து பர்த்டே. அப்புறம் கல்யாண நாள் ஐஷுக்கும் March 6 தான் கல்யாண நாள். ஸோ வந்து எங்கள் அப்பாவுக்கு கேக் வாங்க வந்திருக்குறோம். இப்போ தான் வந்து கேக் ப்ரோ வந்து ஒரு 1/2 kg சாக்லேட் அப்பிள் வாங்கினோம். இப்போ என்ன வெயில் பாருங்கள், இந்த ரோடே செம்ம வெயில். கேக் வாங்கியாச்சு, வீட்டுக்கு கிளம்பிட்டே தான். ஸோ கேக் வாங்கியாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. என்னடி டவுசரும் ஆளுமா திரியிற, என்ன தின்னுக்கிட்டு இருக்க? உன் வாயை காட்டு, ஏன் இப்படி சாயமா ஒட்டுது? பேக்கு கேக்கு திங்குதே. என்ன பாக்குற சுத்தி சுத்தி நாய் என்ன சுத்தி வளைக்கிற மாதிரி? ஏய் என்ன தடி சுத்தி சுத்தி வர நில்றி? ஏய் ஏய் நில்றி, தலை சுத்துதுடி எனக்கு. என்ன வேணும்? ஏய் எல்லாத்தையும் மறந்து ஜாலியா வந்து மேடம் வெளில போறாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு காட்டு டிரெஸ் மட்டும். ஐஷு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பேக் டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஒல்லி ஆகிட்டா நல்லாவே இருங்க, ஃபுல்லாக ரெடி ஆனவனே காமிக்கிறேன். ஃபோட்டோவே எடுக்கல, அதுக்கு தான் வீடியோ எடுத்துக்கிறேன். எடுத்த சொல்ல மாட்டேன். ஏய் இங்கே லைட்டிங்கே இல்லடி. ஆ ஓகே ஓகே. ஐஸு அப்படியே அவளை ஒரு கடி கடிமா ஐஷு ரேவந்த் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கிளம்பிட்டாங்க. பேபிக்கு வந்து பால் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போக சொன்னேன். ஸோ அவள் அழுதாக அது கொடுத்துக்கலாம். 1.5 hours 2 hours தாராளமாக தாங்குவோம். ரேவந்த் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க சில திங்ஸு. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சரசக்கா ரொம்ப நாள் கேட்டே இருந்தாங்க. பாப்பா வந்து சும்மா ஓயாமல் அழுதுகிட்டே இருக்கிறா, அதனால் வாயில் அந்த ஸ்டாப்பர் வைங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க ஸ்டாப்பர் வேணும்ட்டு. ஆனால் நான் வாங்கியே கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வாயில் வச்சா இதை மின்னுக்கிட்டே இருக்கும் வாய் ஸ்டாப்பர். அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. இப்போ பேபி பிறந்து 1 month தான் ஆகுது, அதனால் இப்போது இது வைக்க மாட்டோம். ஒரு 5 to 6 months மேலே தான் வைப்போம். அடுத்தது வந்து ரெக்ஸின் ஷீட்டு. அப்புறம் வந்து இது வந்து ஏதோ கவர் தான், இதுவும் ரெக்ஸின் ஷீட் தான். ஸோ இது வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து வந்து இது பால் பாட்டில் வித் அந்த ரப்பரோட, இதெல்லாம் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்கிட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கிளிகிளிப்பு ஃபோன். ஏ ஃபோன்ரா அமுத்துனா ஃபோன் சவுண்டு கேட்குது, கிளிகிளிப்பு. இந்த மாதிரி பொம்மை ஃப்யூச்சராக யூஸ் ஆகும் வாங்கிட்டுருக்காங்க. அடுத்து வந்து சட்டை ட்ரௌசர் செட்டு. ஸோ இந்த பிங்க் கலரில் இது வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அடுத்தது வந்து சிப்பர் பாட்டில் வாங்கியிருக்கிறாங்க. அழகாக இருக்குது இதெல்லாம். அடுத்து வந்து பேபி வைப்ஸு, ஃபேஸ் அண்டு ஃபுல் பாடி வைப்ஸு. பட் நம்ம வந்து ஆயி துடைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இது வந்து சூயிங் டாய், டீத்தர். இப்போ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் இருக்குது, அது அவங்க திங்க வாங்கிட்டு அப்படியே நம்ம கொடுத்துருவாங்க போல இருக்கு. யூஸ்வலாக பேபிக்கு ட்ரெஸ்ஸு வைப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது பொம்மை வாங்கி கொடுப்பாங்க, இதாக பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங்ஸு, அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ. எங்கே ஊட்டுங்க அம்மாவுக்கு.
அம்மா ஏஞ்சி நின்னுக்கோமா, வயசான காலத்துலன்ற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டிக்கிட்டா எங்களுக்குலாம் யாரு ஊட்டுறது? எல்லாருக்கும் வேணும்டா. என்னதான் கண்ணு தெரியலனாலும் இதுல கரெக்டா இருக்கடா நீனு. இருங்க இருங்க, பாதி கேக்க தின்னுட்டான் இவன்தான். ஐஷு போயிட்டு ஒரு 1.5 hours வந்துருச்சு. ஆனால் பாப்பா தூங்கினவன் 2 hours கழிச்சு தான் எந்திச்சா. நாங்கள் இப்போ ஈவினிங் வந்து நானும் சரசக்கா பிரசிரியா 3 கிளம்பிட்டோம். எதுக்குன்னா சரசக்காக்கு ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்கணுமா, அது கொடுத்துட்டு அப்படியே வந்து கோயில் போகணும். அதுக்கு போயிட்டு அப்படியே வரலான்னு கிளம்பிட்டோம். மணி பார்த்திங்கன்னா வீட்லேயே 6:30 ஆகிடுச்சு. அப்புறம் நான் போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து போட்ட ட்ரெஸ்ஸு, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். எங்கள் ஏரியாலே பெருங்குடி கோயில்னு ஒரு சிவன் கோயில், ஸோ அங்கே வந்திருக்கோம். சாமி கும்பிட்டு கிளம்பிட்டுதான். என்ன சொல்கிற? நான் வீடியோ எடுத்து கொடுக்குறேன். நானே எடுத்துக்கிறேன். ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்க வீடியோவில்? நான் வீடியோ எடுத்து கொடுக்குறேன். நான் எடுக்கல. ஏ நான் எடுக்க என்ன உடு வீடியோ பண்ண. ஓ ஓ பாரு அம்மாக்காக நான் எடுக்கிறேன். ஐயோ ஓகே, நாங்கள் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு கிளம்பிட்டு தான். ஸோ நாங்கள் வந்து இந்த அருணா தியேட்டர் பக்கத்தில் இருக்க டிடிசிக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா குளுமாயம்மன் கோயில் திருவிழா கும்பல் பாருங்கள். இங்கேலேருந்தே லைட்ரு விற்கிறது, இதை விற்கிறது, அதை விற்கிறதுன்னு ஃபுல் கும்பல். இங்கே என்னடா இங்கே டிராஃபிக்கே இருக்காது, ஓவர் டிராஃபிக்காக இருக்கேன்னு பார்த்தா இதுதான். எனக்கு அப்பெல்லாம் சாப்பிடணும் போல இருக்குது, காலிஃப்ளவர் சில்லி சாப்பிடணும் போல இருக்குது, போக முடியலை. மேடம் ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க. வணக்கம். தூக்கம் கொட்டுதா? சரி விடு, வீட்டுக்கு போயிடலாம் நேரம். இப்பவே எடுத்துட்டா? அப்புறம் உங்க அம்மா கேர் டெஸ்ட் கொடுக்கறது அம்மா விட்டு போயிடலாமா? சரி ஓகே. முன்னாலும் கும்பல் இல்லைனாலும் இப்போ ஏதோ அங்கங்கே பீங்கான் கடையெல்லாம் போட்டுருக்காங்க. ரைட் சைடு பீங்கான் கடை, ஐஸ்கிரீம் கடை. இந்த க்ரௌட் சவுண்டை எனக்கு கேட்கவே தலை வலிக்குது. அதனால தான் நான் மியூட் பண்ணிட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பிரசித்தியாவுக்கு வந்து சொப்பு ஜாமான் வாங்குறதுக்காக நம்ம இறங்குறோம். ஏன்னா வந்து எல்லா கடையும் மூடிட்டான். இந்த ஒரு கடையாவது இருக்கிற கடையிலையாவது எதாவது வாங்கி கொடுப்போன்னு சொல்லிட்டு சொப்பு ஜாமான் வாங்க இறங்குறோம். சின்ன வயசுலலாம் அம்மா 10 கொடுப்பாங்க, அந்த 10 ஷாப்பிங் பண்ணுவோம் குளுமாய் திருவிழாவில். இப்போ இவ கேட்டது தான் கிடைக்குது. ஆக்சுவலி இன்னையோட திருவிழாவே முடிஞ்சு ஓரமாக தான் நான் நிறுத்தினேன். எனக்கும் டிராஃபிக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனாலும் வந்துட்டாங்க. கிளம்புறேன். சொப்பு ஜாமான்லாம் வந்து சின்ன வயசில் அவ்வளோ பிடிக்கும். இந்த சில்வர் ஜாமானே வாங்க மாட்டோம் நாங்கள். பட் அது வாங்கினோன்னா நாங்கள் வந்து அதில் சமைப்போம், கூட்டாஞ்சோர்லாம் சமைப்போம். இது பார்த்தீங்கன்னா வந்து 60 ரூபா 40 ரூபான்னா இந்த கேரியரு. எதுக்கு இவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சிட்டோம். அப்புறம் இந்த கேரியர் பார்த்திங்கன்னா 20 ரூபா. பிளாஸ்டிக் ஜாமான்லாம் வந்து 2 10, அப்புறம் 1 20, அப்புறம் வந்து சில்வர் ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா 50 60 இந்த மாதிரி ரேட் சொன்னாங்க. எல்லா கடையும் போ. ஸோ இந்த அப்பளம் பார்த்திங்கன்னா 3 50 ரூபாயும். ஆமாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலும் அதான் ஒரு பேக்கெட் 50 ரூபா இல்லை 3 இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பரவாயில்ல. பட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. திருவிழா நேரத்தோடு முடிஞ்சிருச்சுங்களா? எடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு கடையில் சுட சுட பஜ்ஜி எல்லாம் போட்டுட்ருந்தாங்க. இங்கே வந்து வாழைப்பூ உருண்டை மொதல் வாங்கினோம். 3 20 ரூபா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மிளகா பஜ்ஜி வாங்கினோம், 3 வந்து 30 ரூபா. அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி வாங்கினோம், அப்புறம் மீல் மேக்கர் 65 வாங்கினோம். கடைசியில் திரும்பி இது என்ன வாழைப்பூ உருண்டை சாப்பிட்டோம். மொத்தத்தில் தின்னுக்கிட்டே தான் இருந்தோம்.
முன்னாடி எங்கள் அம்மாவோட வரையில் ஆளுக்கு 10 ரூபான்னு கொடுப்பாங்க, 100 ரூபா தான் வீட்டிலேருந்தே கொண்டு வருவாங்க வேணும்னே, இல்லைனா ஃபுல்லாக செலவு பண்ணிடுவோன்ட்டு. பட் இப்போ இந்த பிள்ளைங்களாம் கேட்டது கிடைக்குது, ஆனாலும் அந்த சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு வந்து சின்ன வயசில் குழுமையாமன் திருவிழாலாம் எப்படி கொண்டாடுவீங்க, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளவுதான், வீட்டுக்கு வந்துட்டோம். 9:30 ஆயிட்டு, இருடி 9:00 ஆயிட்டு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப டயர்டாயிடுச்சு. அது இந்த திருவிழா கும்பலில் வேற, ஆக்சுவலி திருவிழா முடிஞ்சு எல்லாரும் எடுத்து வச்சிட்டாங்க போலீஸ் கத்தவும். இவ கண்ணில் ஒரு தேஜஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த நாய் இப்போ தான் ரீசெண்டாக குட்டி போட்டுச்சு, மொத்தம் 4 குட்டி. இருடி அமைதியா, 4 குட்டி மொத்தம், இல்லை ஒரு குட்டி இங்கே தெரியுது. அப்படியே பார்க்க க்யூட்டாக பிரசித்தியாக மாதிரியே இருக்குது. எப்படி அது பால் தான் கேட்க வந்துச்சு உனக்கு தெரியும்? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியுதுங்க. நான் கூட அம்மாட்ட பாசமா வருதுன்னு. வணக்கம் மக்களே, நான் உங்க பிரசித்தியா விஜய் பேசுறேன். வணக்கம் மக்களே, இப்ப என்னெல்லாம் வாங்கணும்னு பார்க்கலாம். இது வந்து அப்பளம், பொடிச்சு சாப்பிடலாம், 50 ரூபீஸ் இது. ஹைட்டி அண்ட் சீக்கு ரெண்டு, ஒன்று பிடிச்சு ரேஞ்சித்தப்பா சாப்பிட்டாரு, பசியோட இருப்பாரு ஒரு மனுஷன். இது என்னது? இது என்னது? இது வந்து கேரியர். கேரியர் வந்து 20 ரூபா. இது அப்படியே வெள்ளை வந்துடு, அழகா இருக்கு. மக்கு 2 பீஸ் 10 ரூபா. அப்புறமா இது மிக்சி, இது சட்னி அடிச்சுக்கலா, இது சாம்பார் வாட்டி, குட்டி வாளி, குட்டி சொம்பு, குடம், குட்டி வந்திருக்கோம். பட் நான் வெளில போகாமல் வீட்டில் பாப்பா பார்த்துட்டு இருந்தனால அந்தளவு வ்ளாக் எடுக்க முடியல. பட் மற்றபடி ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோஸ் செஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் பாய். என்னோட குரல்லாம் கவுது.